வணக்கம். சென்னை மாநகரில் அண்மை காலங்களாகவே இந்த போக்குவரத்து சந்திப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மையில் வெளிவந்த புள்ளி விவரங்களின்படி கடந்த 2021 ஆண்டில் மட்டுமே மாநிலம் முழுவதும் சாலை விபத்துகளின் காரணமாக 16,700 பேர் மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருநகரங்களில் சென்னையில் மட்டுமே கடந்த ஆண்டில் 5,000 மேற்பட்டோர் சாலை விபத்து மரணங்கள் காரணமாக இறந்திருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக இந்த சென்னையில் இந்த போக்குவரத்து முறையற்று இருப்பதாக பல குற்றச்சாட்டு என்பது வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் இன்று காலை நியூஸ்7 தமிழ் கலாய்வு மேற்கொண்டதில் சென்னையில் ராயப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த பீட்டர் சாலை சந்திப்பு, அதே போல சென்னை சர்பிடி தியாகராயர் அரங்கம் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎம் சிட்டி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சந்திப்பில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சிக்னல், அதே போல சென்னை டிநகர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சிக்னல், அதே போல கண்ணகாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய சிக்னல், அதே போல மேற்கு மாம்பழம் பகுதியில் இருக்கக்கூடிய சிக்னல், வடபழனி லட்சுமி சுதி அருகில் இருக்கக்கூடிய சிக்னல் என சென்னையில் பல்வேறு முக்கிய பிரதான சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்னல்கள் மிகவும் பழுதடைந்து மாதக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 காலத்திற்கும் மேலாக அவை பயனில்லாமல் இருக்கின்றன. குறிப்பாக காலை நேரங்களில் அலுவல் பணிகளுக்காக செல்லக்கூடிய பொதுமக்கள், மிகவும் சென்னை முழுவதுமே லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சாலையில் இந்த போக்குவரத்து சிக்னல்கள் என்பது முறையாக செயல்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அதிக அளவிலான சாலை விபத்துகள் என்பது. We'll be right back.